ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட இட்லிக்கு நீங்கள் மாவு எப்படி அரைப்பீங்க அது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா இந்த வீடியோ அவங்களுக்கு ஆண்டி. சரியா, இட்லிக்கு நான் வந்து 4 கப் அரிசினா 1 கப் உளுந்து போடுவேன். நான் வந்து எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்திலே மொத்தமாக ஊற போட்டு அரைச்சிறது தான் பார்த்துருங்க. முதல்ல உளுந்து அரைக்குது, ரெண்டாவது அரிசி அரைக்குது, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். ஏன்னா அது நிறைய வேலை செஞ்ச மாதிரி இருக்குமா, அதனால்தான். உளுந்து வந்து கரெக்டாக அந்த கப்புக்கு நிறச்சி எடுப்பேன் பார்த்துருங்க, பொங்குற மாதிரி எடுக்க மாட்டேன், கரெக்டாக அந்த அளவில் கரெக்டாக எடுப்பேன். ஆனால் அரிசி அப்படி இல்லை, அந்த கப்புக்கு கொஞ்சம் மேலே ஒரு கும்பிடு போட்ட மாதிரி மேலே எலும்பி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு 4 கப் எடுப்பேன் பார்த்துருங்க. நான் எடுக்கிறது பச்சரிசி தான், வேறு எந்த அரிசியும் இது கூட சேர்க்க மாட்டேன். 1 கப் உளுந்து, 4 கப் பச்சரிசி மொத்தமாக போட்டு ஊற போட்டு கிரைண்டில் போட்டு அரைன்னு போட்டு அரைச்சிருது தான். அதுக்கப்புறம் அரைஞ்சி முடிஞ்ச உடனே எடுக்கக்கூடிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா உப்பையும் போட்டு மொத்தமாக அரைச்சிருது. அதுக்கப்புறம் நல்லா வடித்து ஒரு டப்பாவில் தூக்கி போடுவேன். இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துருங்க. இட்லிக்கு ரொம்ப கட்டியாகவும் அரைக்கக்கூடாது, நல்ல தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த நடுப்பட்ட தரத்தில் இருக்கணும், கையில் எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி வரணும். சரியா, இது அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா பொங்கி இருக்கு பார்த்தீங்களா. இனி இதை போட்டு ஒரு கரண்டி போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்தீங்கன்னு வச்சிங்களா, இட்லி சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க. நான் வந்து என்ன சொல்லுது, இட்லி வந்து எனக்கு இட்லி நல்லா வெள்ளையாக சாஃப்டாக தான் இருக்கும் பார்த்துருங்க. கறி ஊற்றுனீங்கன்னா அந்த கறி அப்படியே அந்த இட்லிக்குள்ளே உறிஞ்சிரும், அந்தளவு சாஃப்டாக இருக்கும், நீங்கள் நம்பணும். சரியா, பார்த்தீங்களா. இப்போ நான் பிச்சு காணிக்கேன் எடுத்து, நீங்கள் வந்து இந்த இட்லி மாவை என்ன நம்பி நீங்கள் அரைக்கலாம் கேட்டிங்களா, இதேமாதிரி உங்களுக்கு நல்ல சாஃப்டான என்ன மல்லிகைப்பூ இட்லி பஞ்சு இட்லின்னு சொல்லுவாங்களா, எல்லா இட்லியும் இந்த மாவில் வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். சரியா.